So hey, hello guys. இன்னைக்கு நம்ம வந்து unbox பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய box. இந்த box ல என்னெல்லாம் இருக்குதுன்னா வந்து நாலு ஐ மீன் ஒரு மிக்ஸி இருக்குது அண்ட் அஞ்சு ஜார் இருக்குது. நம்ம இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் தட். கொஞ்சம் பெரிய பாக்ஸு, அதனால் லெட் மீ கோ கெட் இட். ஸோ எஸ், திஸ் இஸ் த பாக்ஸ். இதுக்கு பேர் வந்து விடியம் பவர் ஆஃப் ஃபைவ் வி ஸ்டார் ப்ரீமியம். விடியம் வி ஸ்டார். இங்கே ஒரு மிஷின் இருக்குது. 1, 2, 3, 4, 5 அஞ்சு ஜார் இருக்குது. நைஸ். இன்றைக்கி நம்ம இதான் ஓப்பன் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெரிய பாக்ஸ் வீட்டில் வாங்கினாங்க. ஸோ அப்படியே இது அன்பாக்சிங் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். இதை நான் எவ்வளோ ஈஸியாக அன்பாக்ஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணலான்றது நான் காட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து இங்கே 7790 போட்டிருக்கு, பட் இது வாங்கின ப்ரைஸ் வந்து 4890. இதில் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈஸியாக தூக்கிட்டு வருது. இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து எடுத்து இப்படி எடுத்து இப்படி நம்ம கையில் வச்சுட்டு வருவோம், பட் இது வந்து அழகாக இது தூக்குறது ஈஸியாக இருந்துச்சு. சி லைக் திஸ். அண்ட் இது வந்து பிரிஞ்சிடவும் கிடையாது நம்ம தூக்குறப்ப. இது வெயிட்னால ஸோ ரொம்ப வெயிட்டும் இல்லை. லெட்ஸ் கட் இட் ஓப்பன். இதுதான் அந்த மோட்டார். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு மிக்ஸி. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸியை பார்த்ததே கிடையாது. இந்த மெயின் யூனிட் எடுத்தாச்சு. ஆரியா கூல் டெக்னு போட்டிருக்கு, ஆரியா நேம்லாம் போட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே வந்து அந்த ஸ்மஜஸ்லாம் இருக்குது இதில். ஸ்மஜஸ் இன் த சென்ஸ் லைக் ஆல்ரெடி யாரோ கை வச்ச மாதிரி இருக்குது, பட் தெரியல மேபி எடுத்து கை வச்சுருந்துருக்கலாம், கை வைக்காமல் கூட வந்துருக்கலாம். இது நம்ம ஓட்டியும் பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில். பட் இப்போதைக்கு இதை வெளியே வைக்கிறேன். இதை திறந்தோம்னா ஜார்ஸ்லாம் இது உள்ளதாக இருக்குது. ஒரு பெரிய ஜார். இதில் இன்னொன்று என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து இது வந்து ரொம்ப ஸ்டர்டியான வந்து ஒரு இது கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஹேண்டில் ஸோ இது ரொம்ப ஸ்டர்டியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லுக் அட் த ஸ்டர்டினஸ். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா பிடிச்சி இழுத்தா கண்டிப்பாக ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். லைட்டாக இந்த இடத்துல ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் நீங்கள் வந்து இதில் இருக்கிற வெயிட்டை நீங்கள் வந்து தூக்குறதுக்கு இந்த இது ஃபோர்ஸ் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்னொன்று வந்து குட்டியாக அந்த சட்னிலாம் இருப்பாங்க தெரியுமா, அது எல்லாத்துக்குமே வந்து அந்த சேம் இதுதான் கொடுத்துருக்காங்க ஹேண்டில். ஸோ கண்டிப்பாக நல்லா ஸ்டர்டியாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ். இன்னொன்று இது வந்து எல்லாத்துக்கும் உள்ள மூடி. ஸோ மேபி ஜூஸர் யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி மூடி. அண்ட் ஆல்சோ நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டே இறங்கினோம்னா அந்த ஒரு லக்ஸரி இதில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டியாக பெருசாக இல்லை அதோட பெருசாக போட்டுக்கலாம். இது ரொம்ப குட்டியாக ஒன்று இருக்குது, இது பார்த்தே கிடையாது. ஸோ இருக்கிறதுலே குட்டியாக இன்னொன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹேண்டிலே இல்லை. ஸோ எஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இல்லை வந்து லைட்டாக சீரகம் கொஞ்சம் அரைச்சிக்கணும் அப்படின்னா மேபி இதை போட அரைப்பாங்க போல். அண்ட் இதுதான் ஜூஸர். நைஸ், ஐ லைக் திஸ் ஜூஸர். இவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த ஜூஸர். இந்த ஜூஸர் தான் நம்ம இன்றைக்கி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுறோம் எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இதனால ஸ்டெடியாக இருக்குது எல்லாத்தோட எல்லா ஹேண்டிலோட. இந்த ஹேண்டில் ரொம்ப ஸ்டெடியாக தெரியுது. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே வந்திருக்கு. இப்படி ஊற்றுருக்காங்க உள்ள இது உள்ள படத்தை போடுவாங்க போல், ஜூஸ் வெளியே வந்துடும் போல். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதுக்குள்ளே கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க. வாரண்டி கார்டு ஸோ நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக வாரண்டி கார்டு தேவைப்படும்ல. ஸோ இதெல்லாம் சீல்லாம் இருக்குது. மேபி அந்த பில்லை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஐ திங்க் 5 இயர் வாரண்டி இந்த மோட்டருக்கு வந்து 5 இயர் வாரண்டி நினைக்கிறேன். 5 இயர் வாரண்டி ஆன் மோட்டர். ஸோ மோட்டரில் மட்டும் 5 இயர் வாரண்டி, அதுக்கு மேலே வேறு எதுவும் உள்ளே இல்லை. இப்போதைக்கு இந்த பாக்ஸ் எடுத்துக்கிய வைக்கலாம். எனக்கு இந்த பாக்ஸிங் ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சி, அதுக்கு அந்த தூக்குறது இருந்துச்சு, கொஞ்சம் சேஃபான பாக்ஸிங். ஸோ கைஸ் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளேட்ஸோட இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. இது நீங்கள் வந்து அந்த மாவு புரட்டுறதுக்கு இல்லை வந்து மில்க் ஷேக்கு இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கோர குறையாக இருக்குது, மேபி இது வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி பிளேட் ஆஃப் திஸ் ஜார் அண்ட் திஸ் ஜார் இஸ் திஸ். எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது இதுதான் ஜூஸர். ஏன்னா வந்து அந்த சக்கெல்லாம் உள்ளே இருக்கணும், இதெல்லாம் வெளியே இருக்கணும். அதை நம்ம ட்ரை பண்ணி அது கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து நான் சொல்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த ஜார் இது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இதில் சொல்லவே இல்லை. இதில் ஒரே ஒரு பேப்பர் ஒர்க் தான், இதில் வந்து அது கிடையாது. லைக் இப்போ நான் வந்து எனக்கு இது வாங்கினேன்னு வச்சுக்கோங்களா, இதில் சூஸ் பண்ணுன்றது தெரியும். பட் இதில் என்ன பண்ணுறது, இதில் என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. மேபி வீட்டில் உள்ள பொம்மையாளர்களுக்கு தெரியலாம், பட் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் அவங்க லைக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். பட் இப்போ ஒருத்தவங்க புதுசாக வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, லெட்ஸ் சே இப்போ இருக்கிற வந்து டேட்ஸ் பிரின்சஸ் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் வந்து இது வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக இது வில் பி யூனோ என்ன என்ன இருக்குன்னு புரியாது உங்களுக்கு இதில். ஸோ மேபி அது அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். வேறு வேறு மிக்ஸி இல்லை கிரைண்டரில் அதெல்லாம் ஆட் பண்ணலாம், பட் எனக்கு தெரியாதது இதில் கிடையாது. ஸோ அதை சொல்லிடுறேன். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து ஐ திங்க் வி வில் புட் திஸ் டு த டெஸ்ட். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முதல்ல நான் வந்து இதை சவுண்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. சவுண்டு கேட்டுட்டு அதுக்கடுத்து வந்து அரைச்சே காட்டுறேன் உங்களுக்கு இதில் எது நல்லா வருது எது நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப
பவரான மோட்டர்லாம் போட்டுருந்துச்சு. எவ்வளோ பவர்னு தெரில. ஓகே, மிக்சியில் ரொம்ப நாள் ஆடக்கூடாது நம்ம. ஃபஸ்ட்டு வந்து வி வில் இதில் இன்னொன்று என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஸ்மார்ட் லாக்கிங் ஜார்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. யூஸ்வலாக வந்து நம்ம இது ஒரு போட்டு அப்படி இப்படி சுற்றுவோம், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக இப்படி வச்சோம்னா அதுவே வந்து போய் உட்காந்துக்குது, நீங்கள் திரும்பணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸ்மார்ட் லாக்கிங் ஜார்ஸ், ஐ திங்க் இது இப்படியும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ தட்ஸ் கூல் மேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அகைன் டேஷ் லிட்டில் பிரின்சஸ்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். நைஸ், லாக் பண்ணவே தேவையில்லை பாருங்க, அதுவே லாக் ஆயிடுச்சு. செம்ம, நம்ம போட்டு ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா யூஸ்வலாக வந்து இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஆன் பண்ணணும். வேறு ஒரு இதில் இருக்காருன்னு தெரியல, பட் இதில் இருக்குது. நம்ம இதில் வந்து ஒன்றா அரைச்சி பார்ப்போம். ஆக்சுவலி மூணு ஐட்டம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஐட்டம் வந்து இந்த குட்டியில் போட்டு அரைக்கலாம். குட்டி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஜீரகம் பெப்பரும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே நம்ம வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மகிட்ட வந்து இப்போ கொஞ்சம் பெப்பர் அண்ட் இது இருக்குது, நம்ம ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி பார்க்கலாம். கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் ஜீரகம் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பெப்பர். பெப்பர் இவ்வளோ தான் இருக்குது இப்போதைக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல. ஓகே ஓகே, லாக் பண்ணியாச்சு. வேற வேற அச்சு தொங்க முடிஞ்சு ப்ரோ, சூப்பரு. எஸ், நான் சொன்ன மாதிரியே, ஐ மீன் லைக் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா இதில் போட்டு அரைச்சிக்கலாம், அதிகமாக வேணும் இதில் போட்டு அரைக்க முடியாது, பிகாஸ் கீழே குட்டிடும். லுக் அட் திஸ், லுக் அட் திஸ் சீரகம் அண்ட் பெப்பர். ஸோ நைஸ். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து மஞ்சள் அரைக்க போகிறோம். மஞ்சள் வந்து இதில் அரைச்சா கரெக்டாக நினைக்கிறேன், பிகாஸ் இதில் பிளேட் வந்து கொஞ்சம் மோசமான பிளேட் ஆகுது. ஸோ லெட்ஸ் டூ. எனக்கு திருப்பி இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பாருங்க இப்படி போட்டோன்னா அதே போய் உட்காந்துருக்குது. நீங்கள் லாக் பண்ண அவசியம் கிடையாது. அதுவும் இந்த இதெல்லாம் சில டிவிலாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஷாப்பிங் இது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு, டெலி ஷாப்பிங். ஓகே ப்ரோ, நம்ம கொஞ்சம் மஞ்சள் வேணும் இப்போ. ஓகே கே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் அரைக்க போகிறோம். இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு செய்வாங்க, அந்த மஞ்சள் போடுறோம். இதை உடச்சு போடணுமா அப்படியே போட மாட்டேலாம் நமக்கு தெரியாது, நம்ம அப்படியே போடுறோம். பிகாஸ் இப்போ நம்மளுக்கு வந்து இது எப்படி அரைக்கிறன்றது தெரியாது. ஸோ நம்ம வந்து தெரியாதவங்க அரைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத காட்ட போகிறோம். ஸோ லெட்ஸ் லாக் திஸ். ஓகே, எனக்கே பயமாக தான் இருக்குது. அது அது இது சத்தம் போற வரைக்கும் ஓடணுமா. இன்னும் ஒன்று கிடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், உள்ளே சூடாயிடுச்சு. ரொம்ப நேரமாக நம்ம வந்து அரைச்சாச்சு, ஏன்னா அந்த சவுண்டு கேட்குற வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ சொன்னார்ன்றதுனால. வாவ், ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஒரே ஒரு கட்டி மட்டும் இருக்குது. இந்த கட்டி மட்டும் ஆகவே இல்லை, இது கொஞ்சம் முரட்டான கட்டியாக இருக்கும் போல. இந்த கட்டி மட்டும் ஆகலை, மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவுட்ரு ஆயிடுச்சு. உங்கள் உங்க அங்கே சரியான பவுட்ரு பாருங்க, லுக் அட் தட் தி தட் இஸ் அகெயின் மஞ்சள் டர்மரிக். டர்மரிக்கும் அரைச்சிருச்சு, பிளேடுக்கு ஒன்றும் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். இதை மட்டும் உள்ளே போட்டலாம், பட் ஒன்றே ஒன்று மட்டும் அறியாமல் இருக்குது, ரொம்ப நேரமாக அரைச்சிட்டு இருந்தேன். இப்போ அடுத்து வந்து இந்த மெயின் அட்ராக்ஷன் இந்த ஜூஸ், பிகாஸ் இதுக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன்னா வந்து கரெக்டாக வந்து அதை நம்ம உள்ளே போட்டு அதுலேருந்து அந்த ஜூஸ்லாம் வெளியே இருக்கணும், சக்கையெல்லாம் உள்ளே இருக்கணுன்றது என்னோடய ஆசை. எஸ் லெட்ஸ் கட் சம் ஆரஞ்சஸ். ஸோ இது இந்த ஆரஞ்சு தான் நம்ம உள்ளே போட போகிறோம். ஜூஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்தாங்க நீங்கள் ரெண்டு பேர் சும்மா நீங்கள் ஆள் ஒன்றும் இங்கே இருந்துக்கிட்டு. ஸோ நம்ம வந்து எப்படின்னா வந்து பிரித்து பிரித்து போட போகிறது கிடையாது, அப்படியே போட போகிறோம். இந்த பழத்தை போட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கைஸ் ஃபுல்லாக பிரிச்சிடாதீங்க, ஐ வாண்ட் இட் ஹோல். எஸ் சார், தம்பி பொங்கல் கீரெல்லாம் குழக்கூடாது. ஸோ திஸ் இஸ் தி ஆரஞ்ச், லுக் அட் தட் ஆரஞ்ச். டிங் 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 டிங். என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம். ஸோ மூணு ஆரஞ்சு, ஆரஞ்சு வந்து பிரிச்சாச்சு. ஸோ அப்படியே போடுறோம் ஃபஸ்ட்டு செகண்டு. ஐயோ பத்தாவது போலியே, ரெண்டு ஆரஞ்சு மேலே போடணும் அப்புறம் எப்படி நாங்கள் இது பண்ணுவோம். சரி நம்ம இதுக்கு இதை ஒன்று கட் பண்ணி போட்டலாம். அண்ட் இதை வந்து இதில் போட்டு மூணுன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளே ஜூஸ் போட்டோம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து பிளாக் கலர். ஸோ கைஸ் ஐம் சாரி, நீங்கள் மேலேருந்து பார்க்க முடியாது. ஒன் டூ த்ரீ. Thank you.
ஐ திங்க் ஒன்று தான் அரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெட் மீ செக். உள்ள இருக்கெல்லாம் மேலக்கெல்லாம் இன்னும் அரைகில ஒழுங்கா. ஓ பேட், வெரி பேட், வெரி பேட், பேட் மிக்ஸி. இப்போ திரும்பி போடலாம். நான் கை போடுறேன்னு சொல்லி தப்பா நினைக்காதீங்க. இந்த ஜூஸ் நாங்க குடிக்க போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு பண்ணலாம். இப்போதைக்கு இதை எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு. ஸோ த நெக்ஸ்ட் ரவுண்ட் வேற வேற. எஸ் நம்ம நினைச்ச மாதிரி ஆகிட்டு இருக்குது. திருப்பியும் எஸ் we have done, we have done it. ஸோ இன்றைக்கி இது மேலே இந்த மூடி போட்டு தான் பண்ண அவசியம் கிடையாது. ஆக்சுவலி இது இருக்குது தெரியுமா, இந்த கப்பில் நீங்கள் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு கொஞ்சமாக போட்டு அழகாக இதை மட்டும் மூடி நீங்கள் பண்ணலாம், ஓப்பன் பண்ணியே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நம்ம ஜூஸ் ஊற்றும்போது மட்டும் இதை மூடிட்டு ஊற்றுவோம். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் எனி பேட் திங்ஸ் ஹேப்பன். பிகாஸ் எனக்கு என்னென்னா வந்து இது தனியாக இருக்கணும், அது பேர் என்ன, பல்ப்பு தனியாக இருக்கணும், ஜூஸ் தனியாக வரணும் எனக்கு. வரலன்னா நான் கோவமாயிருவேன். ஓகே ஸோ ஷால் வி அட்ரஸ் So there is not even one bit of sake came. Okay, okay, so in the juice was super ready. I say, இது வந்து மூணு பட்டல இருந்து வந்த ஜூஸ். பட் நல்லா இருக்குது. சோ நான் தரந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து இது இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஓ நைஸ், தட்ஸ் கூல். ஓகே, முழுசா என்ன சொல்றது, அந்த அது ரொம்பலாம் வந்து சக்கையை வந்து நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கல. ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து இந்த மிக்ஸி, இந்த விடியம் பவர் ஆஃப் ஃபைவ் மிக்ஸி. ப்ரைஸ் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ரொம்ப கஷ்டமா இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் தென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யா, ஐ சீ கைஸ் இன் அனதர் வீடியோ ஆஃப் அன்பாக்சிங். பை பை.